யாரோ ஒருவர் கவிதை எழுதினார், நீ மட்டும் எனக்கு ஆறுதல் சொல்வதாயிருந்தால் நான் அழுது கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி. ஏன் அன்பு கொண்ட இதயம் ஆறுதல் சொல்லும் போது அதிலே அன்பு விதைக்கப்படுகிறது, அன்பின் அடையாளம் அந்த ஆறுதலிலே இருக்கிறது, அந்த ஆறுதல் கொடுக்கும் கிருபை அந்த துன்பத்தை விட அதிகமாயிருக்கு. விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அவிசுவாசிகளுக்கு கடந்து போவது அவர்களுக்கு வேற சில பேர் வேலை அவங்க உதவி செய்கிறதா இருக்கலாம், இல்லைனா அவங்க அறியாத தேவன் அவங்களுக்கு விடுதலை கொடுக்கலாம். ஆனா நமக்கு எப்படின்னா எல்லா பிரச்சனைகள் தீர்வு வரும்போது அதுல தேவனுடைய விரல் இருக்கும். இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனுடைய தரிசனம் காண்பார்கள் இருக்கு. இதயம் சுத்தம் இருந்தா கடவுள் செஞ்சிருக்கிறாருன்னு தெரியும், சுத்தம் இல்லாவிட்டால் தேவன் செய்தது தெரிஞ்சாமல் போய்விடும். அப்போ தயாரா இருங்க தேவனுடைய விரல்களை பார்ப்பதற்கு. எசேக்கியா வந்து சரியாய் எடுத்துக்கொள்ளவில்லை, தேவனுடைய விரல்களை சரியாய் அவன் கவனிக்கவில்லை. இது வந்து நமக்கு ஒரு எச்சரிக்கையின் செய்தி. நீதிமானுடைய வாழ்க்கையிலே வர்ற துன்பங்கள் அநேகமா இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நீங்க வாழ்க்கையில நிறைய துன்பங்கள் வந்ததுன்னா கர்த்தரால் உங்களுடைய நீதி அங்கீகாரப்பட்டிருக்கிறதுனால, நீதிமான் என்ற அடைமொழிக்கு நீங்கள் பாத்திரனவானா இருக்கிறதுனால நிறைய துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அனுமதிக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஷோரா சொல்றேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இப்பொழுது இருக்கும் பாதை நிச்சயமாய் மாறி போக போகிறது, அற்புதமாய் அதிசயமாய் அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்கும் உதவி செய்ய நம்மை மீட்டுக்கு கொண்டு வர போகிறார். இந்த உலகம் காணப்போகிறது, நாம காணப்போகிறோம், அது நிச்சயம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள போகிறோம் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்கு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, வேதனையான சூழ்நிலைகள் அப்பா, ஆண்டவரே ராஜா, துன்பங்கள் கஷ்டங்கள் ஆண்டவரே எங்களுக்கும் எங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் எங்கள் உறவினர்களுக்கும் இந்த சூழ்நிலையிலே உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எல்லா காரியத்தையும் ஆண்டவரே சரியாய் மாற்றக்கூடிய அந்த சக்தி கிருபை வல்லமை எல்லாம் உங்களிடத்துல உண்டு சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே நிச்சயமா எங்களுக்கு ஆண்டவரே கிருபை செய்ய போகிறீர், எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விடுதலை செய்ய போகிறீர். ஆனால் ஆண்டவரே நீர் செய்த பிறகு உமை நன்றியோடு துதிக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாங்க சுவாமி. ஆண்டவரே துன்பம் எங்களை வந்து தாக்குவது ஆண்டவரே அது சாதாரணமாய் நகழக்கூடியது ஆண்டவரே, அதற்கு நாங்கள் தகுதியானவர்கள் தான் சுவாமி. ஆனால் உம்முடைய ரட்சிப்புக்கு நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல, அது உம்முடைய குமாரனின் இரத்தத்தினாலே எங்களுக்கு ஆண்டவரே கிருபையாய் கொடுக்கப்பட்டது. கிருபையாய் கொடுக்கப்பட்டு ஆண்டவரே நாங்கள் வாழ்வடைந்து இருக்கும் போது உம்மை நன்றியோடு நினைக்க எங்களுக்கு உதவி செய்தல். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, நாம் ரெண்டு ராஜாக்கள் 20:1-19 வரைக்கும் வாசிப்போம். ஏன் ரெண்டு ராஜாக்கள் அப்படின்னா, நாம் ஏசாயாவின் புத்தகத்திலே எசேக்கியாவுடைய அந்த பிஹேவியர் வந்து தெளிவாக போடப்படவில்லை, ரொம்ப சுருக்கமாக போடப்பட்டு இருக்கிறது. தெளிவாக போடுவதற்காக நம்ம மறுபடியும் வந்து, ஏன்னா எசேக்கியா ஒரு மிகப்பெரிய ராஜா, எசேக்கியாவுடைய நாட்களிலே நடந்த அந்த அற்புதங்கள் எத்தனையோ புத்தகத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் ரொம்ப பாப்புலரா இருந்தான், அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு நடந்த அற்புதத்தினாலே அவன் மிகுந்த வல்லமை பெற்றவனாயிருந்தான், நிறைய சாதிச்சான். இப்படியெல்லாம் இருந்தும் அவனுடைய வாழ்க்கையிலே பயங்கரமாய் நாம் திகைக்கத்தக்க அளவிற்கு ஒரு மோசமான சம்பவங்கள் நடந்தது. விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அவிசுவாசிகளுக்கு கடந்து போவது அவர்களுக்கு வேற சில பேர் வேலை அவங்க உதவி செய்கிறதா இருக்கலாம், இல்லைனா அவங்க அறியாத தேவன் அவங்களுக்கு விடுதலை கொடுக்கலாம். ஆனா நமக்கு எப்படின்னா எல்லா பிரச்சனைகள் தீர்வு வரும்போது அதுல தேவனுடைய விரல் இருக்கும். இங்க தேவனுடைய விரல் இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் தெளிவாய் நாம பார்க்க வேணும். ஏன்னா தேவனுடைய விரல் நம்முடைய வாழ்க்கையிலே பதிந்து கொண்டிருப்பது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். அது வந்து ஏன்னா வேதத்துல போட்டிருக்கு,
அநேக துன்பங்கள் இருக்கும், அந்த துன்பங்கள் எல்லாவற்றிலிருந்து அவர் விடுதலை ஆக்குகிறார்னா எப்படி தெரியும் அவர் விடுதலை ஆக்குகிறாருன்னா அதுல தேவனுடைய விரல் இருக்கும். கூர்ந்து கவனித்தால் நமக்கு தெரியும், இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனுடைய தரிசனம் காண்பார்கள் இருக்கு. இதயம் சுத்தம் இருந்தா கடவுள் செஞ்சிருக்கிறாருன்னு தெரியும், சுத்தம் இல்லாவிட்டால் தேவன் செய்தது தெரிஞ்சாமல் போய்விடும். அப்போ தயாரா இருங்க தேவனுடைய விரல்களை பார்ப்பதற்கு. நம்ம பார்த்தா, நம்ம பார்த்து நம்முடைய முகத்திலே வருகின்ற பரவசத்தை பார்த்து, நம்ம முகத்திலே வருகின்ற வெளிச்சத்தை பார்த்து, அந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பதை பார்த்து மற்றவர்கள் அவருடைய அன்பின் கிருபைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனை வந்து அறிந்தவர்களுக்கு பரிசுத்தம் இருப்பதினாலே அவர்கள் தேவனுடைய விரல்களை கண்டுகொண்டு தேவனை மகிமைப்படுத்துகிறார். ரொம்ப முக்கியம், நாம எப்படி எடுத்துக்கிறோம்னு தான் முக்கியம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம், எசேக்கியா வந்து சரியாய் எடுத்துக்கொள்ளவில்லை, தேவனுடைய விரல்களை சரியாய் அவன் கவனிக்கவில்லை. இது வந்து நமக்கு ஒரு எச்சரிக்கையின் செய்தி. யாராவது ஒருவர் வாசிங்கள், இரண்டாவது இரண்டு ராஜாக்கள் 20:1-19 வரை. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தம், என் தாசனாகிய தாவீதின் நிமித்தம் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். பின்பு ஏசாயா, அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து புலவையின் மேல் பட்டு போட்டபோது அவன் பிழைத்தான். எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கு மூன்றாம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றான். அதற்கு ஏசாயா, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின் படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ, 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில், அவர் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். அக்காலத்திலே பலாதானின் குமாரனாய பெரோதாக் பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். எசேக்கியா அவைகளை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும், தன் ஆயுத சாலை அனைத்தையும், தன் பொக்கிஷ சாலையில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து, அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூரதேசத்தில் இருந்து வந்தார்கள் என்றான். அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி,
கர்த்தருடைய வார்த்தையை கேளும். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களில் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி, எந்நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். இந்த வசனங்களிலே ரொம்ப தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. நான் வந்து இது வந்து ரொம்ப கொஞ்சம் கடினமான ஒரு பகுதி, நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டியது. இதை நம்ம சரியாய் தெரிந்து கொண்டால் ஏன் சில சமயத்துல வந்து கடவுள் நம்ம ரொம்ப வித்தியாசமான முறையிலே நமக்கு உதவி வேண்டும்னு நம்ம நினைக்கிறோம், தேவனால் செய்ய முடியும், ஆனா ஏன் செய்வதில்லை என்று கூட நம்ம தெரிந்து கொள்ளலாம். இவனுக்கு முன்பாகவும் ஒரு ராஜா இருந்ததில்லை, இவனுக்கு பின்பாகவும் இந்த மாதிரி இல்லைன்னு. எங்கெங்க போனாலும் ஆசீர்வாதம், ஆனால் பிரச்சனை நிறைய வந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீதிமானுடைய வாழ்க்கையிலே வர்ற துன்பங்கள் அநேகமா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க, நீங்க வாழ்க்கையில நிறைய துன்பங்கள் வந்ததுன்னா கர்த்தரால் உங்களுடைய நீதி அங்கீகாரப்பட்டிருக்கிறதுனால, நீதிமான் என்ற அடைமொழிக்கு நீங்கள் பாத்திரனவானா இருக்கிறதுனால நிறைய துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அனுமதிக்கிறார். ஆனா அதை விட பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம், எல்லா துன்பங்களையும் அவரே வந்து எடுத்து போடுவார். அப்போ அவருடைய அந்த தடயம் அங்கிருக்கு இருக்கும். நம்ம நம்ம வாழ்க்கையில எல்லாம் விலகி போவதை இந்த உலகம் பார்க்கும். அது எவ்வளவு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் பாருங்க. யாரோ ஒருவர் கவிதை எழுதினார், நீ மட்டும் எனக்கு ஆறுதல் சொல்வதாயிருந்தால் நான் அழுது கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி. ஏன், அன்பு கொண்ட இதயம் ஆறுதல் சொல்லும் போது அதிலே அன்பு விதைக்கப்படுகிறது, அன்பின் அடையாளம் அந்த ஆறுதலிலே இருக்கிறது, அந்த ஆறுதல் கொடுக்கும் கிருபை அந்த துன்பத்தை விட அதிகமாயிருக்கு. தேவன் ஆசீர்வாதமும் அந்த ஆசீர்வாதத்திற்கு முன்பாக வருகிற துன்பமும் நிறையல்ல, எப்பவுமே ஆசீர்வாதம் பன்மடங்கு அதிகமா. யோபுடைய இரண்டு மடங்காய் ஆசீர்வதித்தார் என்று வசனம் இருக்கே. ஆனா புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாகிய நாம் பலமுறை ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஏன், ஏனென்றால் யோபுவுக்கு அந்த கிருபை இல்லை, நமக்கு இருக்கு. அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட கிருபை, அதை விசுவாசிக்கிற ஒரு கிருபை, அந்த கிருபை நமக்கு இருக்கிறது. அப்போ புதிய ஏற்பாட்டினுடைய நீதிமான்கள் பழைய ஏற்பாட்டின் நீதிமான்களை விட பேறு பெற்றவர்களா இருக்கிறோம். ஏன்னா தேவனுடைய அறிமுகமும் அவருடைய கிருபையும் அவருடைய பிடர்களின் தடயமும் நம்முடைய வாழ்க்கையில இருப்பது எவ்வளவு பெரிய அதிசயம், எவ்வளவு பெரிய ஆச்சரியம். எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலே தேவ கிருபை இருந்தது. எல்லாருக்கும் பிரச்சனை வருது, எல்லாருக்கும் மோசமான டயக்னோசிஸ் வருது, எல்லாரும் கிட்டத்தட்ட எசேக்கியா மாதிரி தான் நம்ம ரியாக்ட் பண்றோம், அழுகுறோம். ஐயோ ஆண்டவரே, என்னுடைய இவ்வளோ இந்த விஷயம் இருக்கு, இந்த விஷயம் இருக்கு, இதெல்லாம் சரியாகணுமே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். யோசிக்கும் போது எல்லாருக்கும் வந்து தேவன் வந்து ஒரு ஏசாயா மாதிரி ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி, சரி கொஞ்சம் 15 வருஷம் ஜாஸ்தி நான் பண்றேன், 15 வருஷம் அந்த காலத்துல பெரிய வருஷம், இந்த காலத்துல பெரிய விஷயம் கிடையாது. இந்த காலத்துல வந்து அதே எக்ஸ்டென்ஷன் வந்து 30 வருஷம் 40 வருஷம் இருந்தா எக்ஸ்டென்ஷன், அது பெரிய அந்த அளவுக்கு ஈக்குவலா. ஏனென்றால் வாழ்க்கை வந்து சக்கரம் பெருசாயிடுச்சு இப்போ, அதனால எக்ஸ்டென்ஷனும் பெருசாக வேண்டியது இருக்குது. அந்த காலத்துல வாழ்க்கை சக்கரமே கம்மி தான், அதுல வந்து பெருசாகிறது வந்து 15 வருஷம் என்றது பெரிய விஷயமா இருக்கு. 15 வருடம் கூட்டி கொடுத்தார் தேவன். இது அப்புறம் அத்திப்பழ இதை போட்டு அடை போட்டு மேல மூடுங்க சரியாயிடும்ன்றார், அதுவும் சரியாயிடுச்சு. இவனுடைய ஆட்டிடியூடு பாருங்க. சரி, உங்களுக்கு யாராவது தேவன் வந்து நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு அற்புதம் செய்யறாருன்னா, ஏசையா மாதிரி ஒரு திவ்யமான ஒரு தீர்க்கதரிசி நம்ம இடத்துல வந்து அதை சொல்றான். நன்றா கவனிங்க, இப்ப இந்த மாதிரி எல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அவசியம் கிடையாது, யாராவது ஒருவர் சொல்லுங்க. இந்த மாதிரி எல்லாம் யார் ஆண்டவர் வந்து நமக்கு தீர்க்க தரிசிகள் எல்லாம் அனுப்பணும்னு அவசியம் கிடையாது, யாராவது ஒருவர் சொல்லுங்க ஏன். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருக்காரு. கரெக்டா சொன்னீங்க,
நம்மோடு உள்ளுரையும் ஆவியானவர் இருக்கிறதுனால அவர் தான் நமக்கு தீர்க்கதரிசி, அவர் தான் நமக்கு ஜெபிக்கிறவரு. அது வந்து நம்ம கிருபையாய் பெற்றுக்கொண்டோம். எப்பொழுதும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால போய் அங்கங்க யாராவது வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க, யாராவது வந்து தீர்க்க தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு கேட்காதீங்க. அது வந்து ஆண்டவரை வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நீங்க நடத்த மாட்டேங்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா, தேவனை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்தணும்னா உங்களுக்குள் இருக்கும் உள்ளுரை ஆவியானவர் இடத்துல நீங்க கேளுங்க, ஆண்டவரே எனக்கு தெளிவு கொடுங்க, ஆண்டவரே எனக்காக ஜெபிங்க, நீங்க ஜெபிப்பீங்கன்னு வேதத்துல போட்டிருக்கு. இப்ப பல்வேறு பிரச்சனைகளினாலே நான் நடந்து, மற்றவங்க ஜெபிக்க கூடாதுன்னு நான் சொல்லல, தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுங்க அப்படின்ட்டு போறாங்க. அதுக்காக நான் சொன்னேன். இப்போ ஏசையா வந்து ஒரு திவ்யமான ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லும் போது இவன் என்ன செய்யணும், என்ன செஞ்சிருக்கணும், யாராவது ஒருவர் சொல்லுங்க. நன்றி உள்ளவரா இருந்திருக்கணும் சார். உங்களுக்கு தேவன் வந்து ஒரு அற்புதத்தை முன்னுரைக்கிறாரு, நீங்க என்ன செய்வீங்க? அடையாளம் கேட்பீங்களா? அடையாளம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை சார், ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவ்வளவுதான். அடையாளம் தேவையில்லை சார். வந்து ஏன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்படின்னு கேக்குறோம் தெரியுமா? ஆண்டவரே எனக்கு அடையாளம் எல்லாம் வேண்டாம் சுவாமி, இதயம் மூலமா சொன்னீங்க போதும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய போதும் எனக்கு. இது வந்து ஒன்னும் நான் கண்டுபிடிச்சதெல்லாம் இல்லை. இதுக்கு முன்னாடி வேத விற்பனர்கள் வந்து அதை யோசித்து அதுக்கு முடிவு சொல்லியிருக்காங்க, ஏன் அப்படி கேக்குறாங்கன்னுட்டு. அதனால நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லாதீங்க. அவன் மற்றவர்கள் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே, நான் அதை தான் சொல்றேன். ஏன் அவன் அப்படி பண்ணானா, ரொம்ப கடினமான ஒரு அடையாளத்தை ஏன் கேட்கிறான் என்றால், அவன் நிஜமாலே கடவுள்கிட்ட இருந்து இதை வாங்கணும்னு நினைக்கலையா. அந்த மரண இன்னும் 2 மாதம் தான் இருக்குது, 3 மாதம் தான் இருக்கும்போது அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுளிடத்துல போய் அவர்கிட்ட போய் ஒரு நன்றியை பெற்றுக்கொண்டு அவரு ஒரு 20 வருடம் அவர் கூட்டி கொடுத்தால் கூட அந்த வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கைன்னு அவங்க நினைக்கல. அவங்க கடவுள்கிட்ட இருந்து அந்த ஃபேவரை பெற்றுக்கொண்டா அப்புறம் அவருக்கு அவங்க கடன்பட்டவர்களாய் மாறிவிடுகிறார்கள். அது வேண்டாம்னு நினைக்கிறாங்க. 10 வருடம் எனக்கு இருக்குது, அந்த 10 வருடம் என்னுடையது, 20 வருடம் அவர் கொடுத்தாருன்னா நான் நேத்தே சாவ வேண்டியது, அவர் 20 வருடம் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, ஐயோ நான் அவருக்கு முன்பாய் உத்தமமா இருக்க வேண்டுமே. இதுதான் அதாவது அந்தரங்கத்திலே பார்க்கும் தெய்வன். அநியாயமான எண்ணங்கள், இந்த மாதிரி ஒரு அநியாயமான ஒரு எண்ணம், இதே நான் அவருடைய அன்பினாலே தொடப்பட்டு இருந்தால் அதை அவர் பார்ப்பார்னு எனக்கு தெரியும். என் இஷ்டத்துக்கெல்லாம் செய்ய முடியாது. நீ கொன்றதும் எடுத்து கொண்டதும் இல்லையோ, உனக்கு தெரியாதா எனக்கு அப்படின்னு கேட்கிறார். யார? தாவீதை பார்த்து கேட்கிறார். உரியாவுக்கு உரியதை எடுத்து கொள்ளவில்லையா நீ? அதனால நீ உரியாவை கொன்றது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? இப்ப தாவீதுக்கு அவர் பார்வையில இல்லைன்னு வச்சுக்கிறீங்களேன், என்ன யாரும் ஒண்ணும் இங்க இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் இதை விட பயங்கரமான காரியங்களை எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப உத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு பேரை வாங்கிட்டு அப்படியே செத்தே போயிடுறாங்க. அவங்க செத்து போறதுனால எத்தனையோ பேர் சாவுறாங்க, செத்து போறாங்க. அந்த மாதிரி மனிதர்கள் சாகுவதை கூட சகிக்க முடியாமல் அப்படிப்பட்ட மரணங்களை பார்த்திருக்கிறேன் நான். ரொம்ப கெட்ட வாழ்க்கையை வாழ்ந்து மற்றவர்களை அழித்து மற்றவர்களுக்கு உண்டானதை கவர்ந்து கொண்டு அவர்களை வேதனைக்குட்படுத்தி தன்னுடைய பொறாமையினாலே மனிதர்களை குத்தி 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 ரணமாக்கி அப்படி வாழும் மனிதர்கள் நன்றாய் வாழ்க்கையை முடித்து எல்லாராலும் போற்றப்பட்டு அவர்கள் இறந்து போனார்கள் என்று சொல்லி எத்தனையோ பேர் வந்து தீக்குளித்து மாண்டு போவதை நான் பார்த்திருக்கிறேன். இது தேவனற்ற ஒரு வாழ்க்கை. அன்பு நிறைந்த அவர் மேல நமக்கு பிரியம் இருக்குமானால் அவருடைய பார்வைகள், அவர் நமக்கு கூட்டி கொடுக்கும் வாழ்நாட்கள், அவருடைய பிரசன்னத்திலே நாம் இருக்கிறோம் என்ற எண்ணம் ஒரு நாளும் சலிப்பு கொடுக்காது. சோ அதனால எசேக்கியாவுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, பெரிய அற்புதங்கள் ரொம்ப முக்கியம் இல்லைங்க, அது முக்கியம் கிடையாது. அந்த அற்புதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம். அவருடைய விரல்களுடைய பதிப்புகள் நம்முடைய சரீரத்திலே படும்போது அதை நான் விரும்புகிறோமா, இல்ல அந்த கைகளை எடுத்து தூக்கி போடுறோமா, ஐயோ இது என்ன பெரிய தொல்லையா இருக்குது அப்படின்னு. எசேக்கியாவுக்கு அந்த சலிப்பு வந்துட்டதுனாலதான் அவன் திருப்பி திருப்பி அப்படி கேட்கான்,
ஏன்னா இப்படியா? இல்ல இல்ல, இது ஏன் வந்து கஷ்டமானது அவர் செஞ்சு காமிக்கணும்னு நினைக்கிறாருன்னா, அவர் கோபம் வந்ததுன்னு வச்சுங்க, இதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது போ அப்படின்னா, தென் இஸ் ஃப்ரீ. ஆனா ஆண்டவர் அவன் மேல ரொம்ப அன்பா இருக்கிறதுனால அவன் சொல்றதையெல்லாம் செய்யறாரு, ஆனாலும் அவன் சரியாய் நடக்கவில்லைன்னு நம்ம பாக்குறோம். எது கடவுளுக்கு பிடிக்காததோ அதெல்லாம் அவன் செய்யறான். எதிரியான மக்களிடத்துல தன்னுடைய செல்வ பெருக்கை எடுத்து ரொம்ப பெருசா காமிக்கிறான், அதனால ரொம்ப ஆணவத்தோடு காண்பிக்கிறான். அந்த பயம் இல்லை, கடவுள் இந்த விடுதலை கொடுத்திருக்கிறாரு, இதை எடுத்து நமக்கு விரோதமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம காமிக்கிறோமே நம்முடைய ஆணவத்தினாலே, அவங்க வந்து இதெல்லாம் வந்து தூக்கிட்டு போனா என்ன பண்றது, அந்த மாதிரி எண்ணம் எல்லாம் இல்லை. நான் அடிக்கடி சொல்வேன், ரொம்ப விசுவாசிகளா இருப்பவர்கள் பயங்கர பகட்டாய் ரொம்ப செலவு பண்ணி தங்களுடைய தங்களுடைய செல்வத்தை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுவது பெரிய பிரச்சனையெல்லாம் கொண்டு வரும். நாம் எதற்காக செய்யறோம்னா, நிச்சயமாகவே தேவனை மகிமைப்படுத்துவதாக செய்வோமா தெரியல எனக்கு. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், என்ன செய்யறோன்னு முக்கியம் இல்லை, எதற்காக செய்யறோன்னு தான் முக்கியம். கடவுள் வந்து கொடுத்தத கடவுள் கொடுத்தாருன்ற அந்த எண்ணம் கூட இல்லை பாருங்க, அதுல வேதத்திலேயே அப்படியே போட்டிருக்கு. அவன் வந்து கொடுத்த அவ்வளோ கொடுத்து கூட அவனுக்கு அந்த நன்றியுள்ள இதயம் இல்லாமல் போய்விட்டதுன்னு. அதனால நான் எசக்கியா விசுவாசி இல்ல, எசக்கியா வந்து ரொம்ப பாவம் செஞ்சான்லாம் நான் சொல்லல. நிச்சயமா நம்ம எசக்கியாவை வந்து தேவனுடைய ராஜ்யத்திலே பார்க்க போறோம். அவன் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து இளைப்பாறி கொண்டு இருக்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே நடந்த சில காரியங்கள் வந்து நடக்காமல் இருக்க அவனுடைய வாழ்க்கையில அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, அந்த வாய்ப்பிலே அவன் தவறி விட்டான். நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எல்லாருக்கும் ஷோரா சொல்றேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இப்பொழுது இருக்கும் பாதை நிச்சயமாய் மாறி போக போகிறது. அற்புதமாய் அதிசயமாய் அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்கும் உதவி செய்ய நம்மை மீட்டுக்கு கொண்டு வர போகிறார். இந்த உலகம் காணப்போகிறது, நாம காணப்போகிறோம், அது நிச்சயம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள போகிறோம் அதை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. இப்போ ஒரே ஒரு விஷயம் சேர்த்து ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே இதை செய்த பிறகு உம்முடைய விரல்களின் தடயங்களை நான் பார்க்கும் போது அந்த நன்றியுள்ள இதயத்தை எனக்கு வாழ்க்கை ஃபுல்லா கொடுங்கப்பா அப்படின்னு கேட்கணும். ரெண்டாவது ஜபம் தான் ரொம்ப முக்கியம் முதல் ஜபத்தை விட. ஏன்னா முதல் ஜபம் வந்து நீதிமான் தள்ளாட அவர் ஒரு நாளும் விடுவதில்லை, நாம் கைவிடப்பட்டவர்களாக தள்ளுண்டவர்களாக கடனாளிகளாக நாம் அழிந்து போவது அவருடைய விருப்பம் இல்லை. சிறகுகளின் மேல வைத்து நம்மை சுமந்து எல்லா ஒரு பயங்கரத்துக்கும் நம்மை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆனால் நன்றியுள்ள இதயம்தான் நமக்கு அவர் கொடுக்கிற ஒரு மகா பெரிய கிஃப்ட். நல்ல ஆண்டவரே, நன்றியுள்ள இதயத்தை தாங்க சுவாமி. நாங்கள் எல்லாரும் தேவைகள் உள்ளவர்களாக இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்களுக்கு நன்றியுள்ள இதயத்தை தாங்க சுவாமி. இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதா. ஆமென்.